ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் யூஸ் பண்ண காயின்ஸும் ருப்பி நோட்டும் எப்படி இருந்துச்சு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 ருபி காயின் தான் யூஸ் பண்ணுறோம். இது பாருங்கள், 1 ருபி நோட்டு. 1 ருபி நோட்டே எவ்வளோக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதோ இந்த நோட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மலாக இருக்கிற நோட்டை விட. இது இவ்வளோ 1 ருபி நோட் தான் இருக்குது, இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு 2 ருபீஸ் நோட்டு காமிக்கிறேன். 2 ருபீஸ் நோட்டே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் நோட்டாக இருக்குது. இது பாருங்கள் 2 ருபீஸு, இங்கே பாருங்கள் இது ஒரு மாதிரி இருக்குது, இதுவும் 2 ருபீஸ் நோட் தான், இதுவும் 2 ருபி, இதுவும் 2 ருபீஸ் தான். 2 ருபீஸ் நோட்டே பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற நோட்டு கூட இவ்வளோ அழகாக இவ்வளோ இல்லைங்கிறதுக்கு. அப்போல்லாம் நம்ம இப்போ காயின்ஸாக யூஸ் பண்ணுறதெல்லாம் அப்போ வந்து அவங்க நோட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான 10 ருபீஸ் நோட் பார்த்தேன் இந்த காயின் கலெக்ஷனோட. சரி, அதையும் உங்கள் கூட காமிச்சிடலான்னு இந்த 10 ருபீஸ் நோட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பழைய 10 ருபீஸ் நோட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 பீஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓட்ட காசு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது 1943 இந்த காசு இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து ராஜா காலத்து காசு அப்படின்ட்டு அப்போ யூஸ் பண்ண காசு. இதெல்லாம் பார்க்குறது வந்து ரொம்பவே ரேரான விஷயம். உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் காமிக்கலாம் இந்த மாதிரி நோட்ஸ்லாம் நம்ம முன்னோடலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம தாத்தாட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா காயின்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நோட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். இப்போ எங்கள் தாத்தா வந்து டீச்சராக இருக்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கிறதுக்காக இதை கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதனால தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை வந்து 1945 வந்து ராஜா காலத்து காசு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ யூஸ் பண்ண காசு ஒரு பாருங்க, எலிசபெத் ராணியோட போட்டோ வந்து இதுல போட்டிருக்காங்க இந்த காசுல. தெரியுதா உங்களுக்கு, நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த காசு வந்து 5 பென்ஸ் இந்த எலிசபெத் போட்டிருக்கிற காசு. அரானான்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் அரானா போட்டிருக்கு. நான் முன்னாடி காமிச்சது உங்களுக்கு வந்து ஒரு அணா காமிச்சேன். இது வந்து ஒரு அணா, இது வந்து அரானா. அரானா உங்களுக்கு வந்து 8 பைசா. நம்ம அணாலாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம வந்து பைசாஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், 5 பைசா, 10 பைசா, 50 பைசா, 25 பைசாலாம். அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள் 1 பைசா, இது பாருங்கள் 2 பைசா, இது வந்து 3 பைசா, இது வந்து 2 பைசா, பாருங்கள் 5 பைசா. 5 பைசா நான் யூஸ் பண்ண ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. இதுனாலும் பார்த்தீங்கன்னா 1 பைசா, இது வந்து இது ஒன்று மட்டும் 2 பைசா. இதெல்லாம் வந்து ரொம்பவே தேஞ்சு போயிருச்சு, அரானாவா ஒரு அணாவா அப்படின்னே இதிலலாம் தெரியலை. இது வந்து 10 பைசா உங்களுக்கு, இது வந்து 25 பைசா, இது 2 பைசா, 50 பைசா. இதுவும் வந்து இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ரூல் இருந்தப்போ வந்த காயின்ஸ். இதெல்லாம் இங்கே பாருங்கள் 2 பைசா, 1 பைசா, இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது. இதில் எந்த காயின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்னும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நான் உங்களுக்கு எடுத்து போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இந்த மாதிரி காயின்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறது பிடிக்குமா, காயின் கலெக்ட் பண்ணுறது பிடிக்குமான்னு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, யாராவது பார்க்கணும்னு நினச்சா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.